Hello. Hey, உன் காதலி பானு இப்போ எங்க பாதுகாப்புல இருக்கா? ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க சொல்ற இடத்துக்கு நீ வரல. பூபதி சடலத்தை நீ பதச்ச மாதிரி நாங்களும் அவளை பதச்சிடுவோம். என் காதலி ஒன்னு செஞ்சிராதீங்க. நீங்க இடத்தை சொல்லுங்க, 5 நிமிஷத்துல அங்க வந்து நிக்கிறேன். ஆ. ஆஹா. உங்க ரெண்டு பேரோட ஜாதகமும் என் கையில இருக்கு. இப்ப கூட காரியம் ஒண்ணு கெட்டு போகல. நீ நினைச்சா அந்த பொண்ணே அடுத்தவன் கைப்படா அப்ப காப்பாத்தலாம். இப்ப சொல்லு பூபதி பாடி எங்க? எனக்கு தெரியாது. நீ தர மாட்டேன். இது பாருமா தங்கச்சி, உன் மானத்தை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு கடைசி சந்தர்ப்பம் கொடுத்தேன், அவன் சட்டை பண்ணல. உன் மானம் பறி போறதுக்கு முன்னாடி மரியாதையே சொல்லிடுமா? உங்க அண்ணன் போனா எங்க? தெரியாது. நீ ஏன் தர மாட்டேன்? தே கட்டாரி உங்க விளையாடுற கண்ணா. கிளைமேக்ஸ் வரைக்கும் போலாமா பாஸ்? உனக்கு உடம்பெல்லாம் மச்சம் ஜமாயி. தேங்க்யூ பாஸ். Come on, go! கட்டாரியோட ஃப்ரெண்ட் பேசுறேன், அவர் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹலோ கட்டாரி ஹியர். நான் மச்சி பேசுறேன்டா. மச்சியா? யாரா நீ? பானு உன்னோட தங்கச்சி, நான் அவ காதலன். அப்ப நான் உனக்கு மச்சி தானே? நீயா? என்ன விஷயம்? உயிர் முக்கியமா காதலி முக்கியமானு யோசிச்சு பார்த்தேன். உயிர் தான் முக்கியங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். புத்திசாலித்தனமான முடிவு. பூபதி பணத்தை எங்க புதைச்சு வச்சிருக்க? தண்டையார் பேர் சுடுகாட்டுல. உடனே பரப்பிட்டு வாங்க, புதைச்சிருக்கிற இடத்த காட்டுறேன். சுடுகாட்டுல எலும்பு துண்டு கிடக்காம இரும்பு துண்டா கிடக்கும். இது ஒரு அடையாளமா? இருட்டு நேரத்துல என்ன ஜோக் அடிச்சுக்கிட்டு வெட்டுங்கடா. ஆறு நாள் வெட்டுங்க பா, வெட்டுங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாயா. புணத்தை குழியில கடாசி விட்டு நான் வண்ணாரப்பேட்டைக்கு போனோம். ஏன்னா அங்க ஒரு கிழவி புணத்தை எருவராட்டி போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் எரிக்கணும், இல்லன்னா அந்த கிழவி எழுந்திருச்சு ஓடிடுவான். அவன் சுடுகாட்டுக்கு வர்றது இது மூணாவது தடவை. இழுத்துட்டு வாயா. இனிமே தொண்ணா போனா வராது, பெட்ரோல் தான் வரும். இவன் நம்மள டபாக்கிறான் நினைக்கிறேன். நான் உங்களை காடு மாத்திரம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? டேய், உனக்கு கடைசி சந்தர்ப்பம் தரும். உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா பணத்தை காட்டிட்டு திரும்பி பார்க்காம ஓடு. நான் உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தரேன். பூபதிய நீ தான் சுட்டு கொண்டு இருக்க. அவனை புதைச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்ல. பூபதி என் கூட்டாளி, அவனை நான் இது கொள்ளணும்? அவன் காதலி மதுபாலாவ உன் மடியில போட்டுக்கிறதுக்கு தான். பாவம் பானு, அவளுக்கும் அவனுக்கும் இருந்த குடும்ப சண்டையை பயன்படுத்தி நீ அவனை க்ளோஸ் பண்ணிட்ட. உன் காதலி உதவியோட அவனை எங்க கொண்டு போய் புதைச்சிட்ட. என்ன மாதிரி விடுகதை போடுறான்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா?
அவசரப்படாதீங்கப்பா, அவன் போட்ட விடு கதைக்கு அவனையே பதில் சொல்ல வைக்கிறேன். டேய், கடப்பாரை தூக்கி போடுற. வெக்கப்பட்டு நீ ஓடி போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட்டிட்டு வா, நான் அந்த பக்கம் ஓடி போய் போலீஸ் கூட்டிட்டு வரேன். பாருங்க சார், இந்த அக்கிரமத்தை சீக்கிரம் வாங்க சார். நாங்க சொன்னபடி உன் சித்தப்பனை கொன்னுட்டோம். இப்போ சொல்லு, வைரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? நீ இன்னொரு கொலை செய்ய வேண்டியிருக்கு, அதை செஞ்சு முடி, அப்புறம் வைரத்தை பங்கு போட்டுக்குவோம். அடுத்த ஆள் யாரு, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் வேற யாரும் இல்ல, பானுவோட காதலன் சக்கரவர்த்தி. அவன் எந்த நேரமும் என்ன தேடி இங்க வரலாம், அவனை தீர்த்து கட்டணும். அதுக்கு முன்னால உன்னை தீர்த்து கட்டணும். என்னடா பாக்குறீங்க? நான் தான் சித்தப்பா. செத்தவங்க ஆவியா மாறுறதுக்கு குறைஞ்சது 15 நாளாவது ஆகும். நீ எப்படி 15 நிமிஷத்துல மாறின? எனக்கு ஒரு அவசர பிரச்சனை, அதுதான் வந்துட்டேன். அப்படி என்ன அவசர பிரச்சனை? அடே கொலகார பாவி, உன்னை இப்படியே விட்டுட்டா இந்த கொலை பண்றத நீ குடிசை தொழில் ஆக்கிடுவ. உனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்து உன்னை ஜெயில போடணும். அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர கையோட கூட்டு வந்திருக்க. எமலவத்துல கூட போலீஸ் இருக்கா? நான் ஏண்டா எமலவத்துக்கு போறேன்? உங்க ஆளுங்க என்ன பாதாளத்துல தள்ளி விட்ட உடனே சக்கரவர்த்தி தம்பி வந்து என்ன காப்பாத்திட்டார். சக்கரவர்த்தி வந்துட்டானா? எஸ் மிஸ்டர் சின்னப்பா. எங்க அந்த வைரம்? தம்மா துண்டு வைரத்துக்கு எத்தனை பேர் பங்குக்கு வருவீங்க? ஷடப். நீ செஞ்ச அத்தனை குற்றங்களுக்கு ஆதாரம் இருக்கு. நீ கட்டார என் சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. சட்டமாவது விட்டமாவது உங்க மூணு பேரை உயிரோட விட்டா தானே கட்டாரி. போங்கடா. பங்கு கிடையாது, உதவாங்க வச்சுட்டு பாவி. போலீஸ்கார வராண்டா ஓடியா? ஆசை இருந்தா எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. Please listen to me. நடந்தது விளக்கம் என்ன சொல்றேன்? உன் விளக்கம் எதுவும் தேவையில்லை. நீ ஒரு போலீஸ் ஆபீசர், ஆனா இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு என் முன்னாடி கைதியா வந்து நிப்ப என்ன கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. You are a disgrace to our department. சார், மார்வாடிய கொலை பண்ணது நான் இல்ல, இந்த சின்னப்பா தான். இவர் எதுக்கு அந்த கொலை செய்யணும்? அது காரணம் இருக்கு சார்.
எங்க வீட்ல இருந்து மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல கள்ளக்கடத்தல் வைரங்களை எங்க அண்ணன் பூபதி ஒளிச்சு வச்சிருந்தான். இந்த விஷயத்த கோர்ட்ல நான் சொல்லாம மறைச்சிட்டேன். சின்னப்பா அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எனக்கு உதவி செய்யற மாதிரி கோர்ட்ல போய் சாட்சி சொன்னாரு. என் வீட்டுக்கு வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணாரு. சின்னப்பா கூண்டுல ஏறி சாட்சி சொன்னதுக்காக அந்த அடுமான ரசீது என்கிட்ட சன்மானமா கேட்டாரு. ரசீதுக்கு பின்னாடி உள்ள பின்னணி என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்னப்பா வைரங்களை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி அவர் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணுங்கிறதுக்காக பானு கூட்டிட்டு அடகு கடைக்கு போனேன். அதுக்குள்ள சின்னப்பா மார்வாடியை கொண்டுட்டு வைரங்களை எடுத்துட்டு ஓடிப்பிட்டாரு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எங்களை குற்றவாளியாக்கிடுச்சு. நாங்க நிரபராதி நிரூபிக்கணும்னா எத்திராஜ கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி உண்மைகளை சொல்ல வைக்கணும். அந்த கட்டாயத்துக்காக தான் அவரை தேடி நாங்க இங்க வந்தோம். ஆனா அதுக்குள்ள இந்த சின்னப்பா இந்த ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்களை முந்திக்கிட்டு எத்திராஜ கொலை பண்ண இங்க வந்துட்டாரு. சரியான நேரத்தில் நான் போய் அவரை காப்பாத்திட்டேன். ஆமா சார், தம்பி சொல்றது உண்மைதான். பானு வீட்டுல நடந்த அந்த அசம்பாவிதத்தை கண்ணால பார்த்தது நான் தான். அந்த விஷயத்தை சின்னப்பா கிட்ட நான் சொன்னேன். இந்த கிராதக நான் வெளியூர் வந்ததை சாதகமா எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடி இருக்கான் சார். இவனையும் இவன் பின்னால இருக்கிற ஆட்களையும் முட்டிக்கு முட்டி தட்டி விலங்க போட்டு கொண்டு போங்க. சக்கரவர்த்தி, உன்னை நான் தப்பா இட போட்டேன். ஐம் சாரி. சரியான நேரத்தில் வந்து எத்திராஜ காப்பாத்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, குலகாரனை கண்டுபிடிக்க பெருமுயற்சிகள் எடுத்திருக்கிறேன். பாராட்டுகள். தேங்க்யூ சார். மிஸ் பானு, ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை உன்னுடைய வருங்கால கணவரா தேர்ந்தெடுத்திருக்கேன். வாழ்த்துக்கள். சக்கரவர்த்தி, இந்த கூட்டத்தை கைது பண்ணி மெட்ராஸ் கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. எஸ் சார்.